உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 360,000 இதுதான் உலகத்துல ஒரு நாள்ல பிறக்கிற உயிர்களோட எண்ணிக்கை. இதுல 99% உயிர்களோட பிறப்பும் வாழ்வும் அதுக்கப்புறம் இறப்பும் சாதாரண ஒரு சம்பவமா தான் முடிஞ்சு போகுது. வெகு சிலர் தான் பிறந்ததோட அர்த்தத்தை தேடி ஓடி போராடி தன்னோட பிறப்பை ஒரு சரித்திரமா மாத்தி காட்டக்கூடிய சாதனை நட்சத்திரமா ஜொலிக்கிறாங்க. டென்னிஸ் உலகத்துல அப்படிதான் தன்னோட வெற்றி சரித்திரத்தை காலத்தால் அழியாத காவியமா மாத்தி வச்சிருக்காரு முடிசூடா மன்னன் ராஜர் ஃபெடரர். அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 1981 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 8 அன்னைக்கு சுவிட்சர்லாந்துல ராபர்ட் ஃபெடர் மற்றும் லினட் ஃபெடர் இந்த தம்பதியினருக்கு மகனா நம்ம சாதனை நாயகன் அவதரிச்சாரு. லினட் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவங்களா இருந்ததால ஃபெடரருக்கு சுவிஸ் மற்றும் தென்னாப்பிரிக்கான்னு இரட்டை குடியுரிமை இருக்கு. ஃபெடரரோட தாய் ஒரு சிறந்த தடகள வீராங்கனையா இருந்த அதே நேரத்துல அவரோட அப்பா தொழில் முறையில இல்லாம பொழுதுபோக்கா டென்னிஸ் விளையாடுறவரா இருந்தார். இப்படி விளையாட்டுங்கிறது ஃபெடரரோட ஜீன்ஸ்லயே கலந்துருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே டென்னிஸ் மட்டும் இல்லாம பேட்மிண்டன், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், நீச்சல் மாதிரி விளையாட்டுகள்லயும் இயல்பாவே அவருக்கு ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. சின்ன வயசுல தான் விளையாடின இந்த விளையாட்டுகள் தான் பின்னாடி டென்னிஸ்ல தன்னோட ஹேண்ட் மற்றும் ஐ கோஆர்டினேஷனுக்கு முக்கியமான காரணம்னு பல சந்தர்ப்பங்கள்ல அவரே குறிப்பிட்டிருக்காரு. விளையாட்டு மட்டும் இல்லைங்க, பிரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன், சுவிஸ் ஜெர்மன், இங்கிலீஷ், ஸ்வீடிஷ்னு பல மொழிகளையும் கத்துக்கிட்டு பன்மொழி வித்தகராவும் திகழ்றாரு ராஜர் ஃபெடரர். இது மட்டுமா, பியானோ மற்றும் புல்லாங்குழல் ரெண்டையுமே முறையா இசைக்கிறதுக்கு கத்துக்கிட்டு பல்துறை வல்லுநராகவும் திகழ்றாரு. தன்னோட 8 டென்னிஸ் ஆடின தொடங்கின ஃபெடரர் 11 டென்னிஸ் கோர்ட்ல பால் பாயா இருந்தாரு. அப்போ அங்க விளையாடின ஜிம்மி கானர்ஸ்க்கு தெரியாது இந்த சின்ன விதை தான் பின்னாடி விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்னு. டென்னிஸ் மேல அவருக்கு இருந்த ஆர்வம் போக போக அதிகமாக 12 டென்னிஸ் தான் என்னோட எதிர்காலம்னு முடிவே பண்ணிட்டாரு. அந்த வருஷத்திலிருந்து ஜூனியர் லெவல்ல பல போட்டிகள்ல கலந்துக்க ஆரம்பிச்சார். சராசரியா வருஷத்துக்கு 2 டோர்னமெண்ட்னு கலந்துக்க தொடங்கினாரு. இது அவருக்கு மிகப்பெரிய பயிற்சியா அமைஞ்சது. ஸ்டீஃபன் எட்பர்க் மற்றும் போரிஸ் பேக்கர் ஆகிய டென்னிஸ் லெஜண்டுகளை தன்னோட ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு 15 ஜூனியர் ஒலிம்பிக்ஸ், ஜூனியர் விம்பிள்டன், ஜூனியர் ஆஸ்திரேலியன் ஓபன்னு அத்தனையும் விளையாடிட்டாரு. 1998 ஜூனியர் யுஎஸ் ஓப்பன்ல ஃபைனல்ஸ்க்கு முன்னேறின நம்ம ஃபெடரர் எதிர்பாராத விதமா அதுல தோத்து டைட்டில தவற விட்டாலும் அந்த வருஷத்தோட ஜூனியர் டென்னிஸ் பட்டியல்ல No.1 இடத்தை பிடிச்சு சாதனை புரிஞ்சாரு. ITF-ஓட ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பையும் ஜெயிச்சு காட்டினாரு. ஃபெடரரோட அப்பா அடிக்கடி அவர்கிட்ட சொல்றது என்னன்னா, Top 100 மட்டும் நீ நுழைஞ்சிட்டான்னு வச்சுக்கோ உனக்கு ஸ்பான்சர்ஷிப்பு சுலபமா கிடைக்கும் அப்படின்றது தான். ஆனா ஃபெடரரோட இலக்குன்றது வேறையா இருந்துச்சுங்க. ஒரு தரம் அவர் படிச்ச ஃபெடரேஷன்ல இருக்கிற மாணவர்கள்கிட்ட உங்க லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டப்போ எல்லாரும் Top 100 இடம் பிடிக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஃபெடரர் மாத்திரம் No.1 பொசிஷன் அது மட்டும்தான் என் இலக்குன்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. ஐ திங்க் ஐ எம் த கிரேட், தஃபோ ஐ எம். இதுதான் அடிக்கடி அவர் சொல்ற ஒரு வாக்கியம். அந்த தன்னம்பிக்கை தான் அவரை பல இலக்குகளை எட்ட வச்சிருக்கு. 1998 தன்னோட முதல் ப்ரொஃபஷனல் டோர்னமெண்ட்ல விளையாடின அவரு முதல் ரவுண்ட்லயே தோத்து போய் வெளில வந்துட்டார். 1999 சில டோர்னமெண்ட்டுகளில் திறமையா விளையாடினதன் மூலமா முதல் முறையா டென்னிஸ் ரேங்கிங்கான Top 100 ஃபெடரரோட பேர் உள்ள வந்துச்சு. ராஜர் ஃபெடரர் பொதுவா களத்துல ஆக்ரோஷம் இருக்கிற ஆசாமியாகவும் கோபக்காரராகவும் இருந்தாரு. தன்னோட திறனை அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் அதை முழுசா வெளிப்படுத்த முடியாம போறப்போ தோல்வியால துவண்டு போனாரு. அந்த தருணங்கள்ல தன்னோட மட்டையை கீழே எறியறது, அதை உடைக்கிறது, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தனியா உட்காந்து அழறது மாதிரியான செயல்கள்ல அவர் ஈடுபட்டார். இது அவரோட பெத்தவங்களுக்கு நிறைய வருத்தத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த செயல்கள்லாம் அவரோட விளையாட்டு திறனை பாதிக்குமேனு அவங்க கவலைப்பட்டாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் பீட்டர் கார்ட்டர் ஃபெடரரோட கோச்சா வந்து அவர் கூட கை கோத்தாரு. அவரு ஃபெடரரோட முதல் கோச்சா இல்லைனாலும் முதன்மையான கோச்சா இன்னைக்கும் ஃபெடரரால கருதப்படுறாரு. ஆட்ட நுணுக்கங்களை மட்டும் இல்லாம நிதானமா எப்படி இருக்கிறது, போட்டியில நெருக்கடியான ஒரு நிமிஷம் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்றது, இதான் வந்து பீட்டர் கார்ட்டர் முக்கியமா ஃபெடரருக்கு கத்து கொடுத்தார். அது ஃபெடரர் கிட்ட நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. ரெண்டு பேர்த்துக்கும் இடையிலான நெருக்கம் ரொம்பவுமே அதிகமாச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் 2002 வருஷம் அந்த எதிர்பாராத ஒரு விபத்து நிகழ்ந்துச்சு. ஒரு கார் விபத்துல பீட்டர் கார்ட்டர் இறந்து போனார்.
இந்த துயர சம்பவத்தால ஃபெடரர் ரொம்பவே உடைஞ்சு போனாரு. இதிலிருந்து பல நாட்கள் அவரால் மீளவே முடியல. இது அவரை மொத்தமாவே மாத்திருச்சு. அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையா இந்த ஒரு சம்பவம் அமைஞ்சது. அது வரைக்கும் அடாவடியா இருந்த அவரோட அணுகுமுறை அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா மாறி போச்சுன்னு சொல்லணும். எல்லாத்தையும் நிதானமா அணுகத் தொடங்கினார். அதோட விளைவு வெற்றிக்கு மேல வெற்றி அவரை நோக்கி வர ஆரம்பிச்சது. அதே வருஷம் மாஸ்டர் லெவல்ல முதல் முறையா இறுதி போட்டிக்கு முன்னேறி ஆந்திரே அகாசியோட மோதினாரு. அந்த போட்டியில தோத்து போயிருந்தாலும் அந்த டோர்னமெண்ட் வெற்றி மூலமா டாப் 10 ரேங்கிங் குள்ள முதல் முறையா ராஜர் ஃபெடரரோட பேரு இடம் பிடிச்சது. 2003 வருஷம் நடந்த விம்பிள்டன் இறுதி போட்டியில மார்க் பிலிப்பூசிஸ தோக்கடிச்சு தன்னோட முதல் கிராண்ட் ஸ்லாம் சிங்கிள்ஸ் டைட்டில ஜெயிச்சாரு. இது அவரை டென்னிஸ் ரேங்கிங்ல 2nd இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அப்போ உலகத்துக்கு தெரியல ஒரு உலக நாயகன் உதயமாகறான்னு. அடுத்தடுத்து வந்த போட்டிகள்ல அவரோட திறமைய உலகத்துக்கு நிரூபிச்சாரு. 2004 வருஷம் ஆஸ்திரேலியன் ஓபன், யூஎஸ் ஓபன் மற்றும் விம்பிள்டன் ஓபன்னு 3 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ ஒரே வருஷத்துல ஜெயிச்சதன் மூலமா தன்னோட கரியர்ல முதல் முறையா டென்னிஸ் ரேங்கிங்ல நம்பர் 1 பொசிஷன் ராஜர் ஃபெடரரை தேடி வந்துச்சு. 1999 செப்டம்பர்ல டாப் 100 ராஜர் ஃபெடரரோட பேரு நுழைஞ்சுது. 2004 நம்பர் 1 பொசிஷன் அவரை தேடி வந்துச்சு. வெறும் 5 வருஷத்துல, அதுவும் தன்னோட 23 வயசுலேயே, எட்ட முடியாத இந்த ஒரு இமாலய சாதனைய நிகழ்த்தி காட்டினாரு ராஜர் ஃபெடரர். அதுக்கு பேர் தாங்க விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. இதனால தான் பால் பாயா தான் பார்த்த ராஜர் ஃபெடரரை ஜிம்மி கார்னர்ஸ், இந்த டென்னிஸ் எராவில் யோ எய்தர் அ கிளே கோர்ட் ஸ்பெஷலிஸ்ட், அ கிராஸ் கோர்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் அ ஹார்ட் கோர்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் யோ ராஜர் ஃபெடரர்னு ஃபெடரரோட தனித்தன்மையை உலகுக்கு குறிப்பு மூலமாக உணர்த்தினாரு. டென்னிஸ் உலகம் சந்தித்த ஒரு ஒப்பற்ற வீரன் நம்ம ஃபெடரர். அற்புதமாக தன்னோட திறமையை வெளிப்படுத்தி 2005 2008 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 237 வாரங்கள் தொடர்ந்து நம்பர் 1 பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டாரு. வெற்றி வீரனா வலம் வந்தார். இது மட்டும் இல்லாம தன்னோட டென்னிஸ் கரியர்ல 310 வாரங்கள் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்து அதிகமான வாரங்கள் நம்பர் 1 பொசிஷன்ல இருந்த வீரர் அப்படின்ற சாதனைக்கும் சொந்தக்காரரா ஜொலிச்சாரு. 2008 வருஷம்தான் சாதனைக்குரிய ஒரு ஆண்டா நம்ம சாதனை நாயகனுக்கு அமைஞ்சது. வருஷத்தோட முதல் பாதியில மோனோ நியூக்ளியோசிஸ் சொல்லப்படுற ஒருவித காய்ச்சலால் அவதிப்பட்ட அவரு வருஷ கடைசியில முதுகு வலியால் அவதிப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம 2 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளை நடால் கிட்ட பறி கொடுத்ததும் அந்த வருஷம் தான் நடந்துச்சு. இது ஃபெடரருக்கு ஒரு விதமான நெருக்கடியை மட்டும் இல்ல, அதே வருஷம் ஒரு மிகப்பெரிய பேரிடியா 237 வாரங்களா தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டு இருந்த நம்பர் 1 பொசிஷனையும் நடால் கிட்ட பறி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம 2 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளை நடால் கிட்ட பறி கொடுத்ததும் இந்த வருஷம் தான் நடந்துச்சு. எப்போதும் வாழ்க்கையில் மீளவே முடியாத ஒரு குழியில் நீங்கள் சிக்கிக் கொண்டதாகவும் எல்லாமே முடிந்து விட்டதாகவும் நீங்கள் தவிக்கும் தருணத்திலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையில் அந்த குழியிலிருந்து நீங்கள் முன்னிலும் பலம் நிறைந்த வீழ்த்த முடியாத சக்தியாக வெளிவரப் போகிறீர்கள் என்று. இது வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் பொருந்தும் அப்படிம்பாரு ஃபெடரர். அவரோட வாழ்க்கையிலையும் இது மாதிரி பல நேரங்கள் நடந்திருக்கு. தன்னோட அசைக்க முடியாத மனோதிடத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் ஜெயிச்சு காட்டின இந்த இணையற்ற வீரன் தன்னோட உடல்ல ஏற்பட்ட பாதிப்புகள், காயங்கள், தோல்விகள் அத்தனையையும் இப்படிதான் வெற்றி கொண்டாரு. 2008 வருஷம் அவருக்கு கொடுத்த வேதனைகள் அத்தனையையும் மறக்கிற மாதிரி தன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியமான ஒரு மாபெரும் வெற்றிய பதிவு செஞ்சார் நம்ம சாம்பியன். ஆமாங்க, அவர் ஆசைப்பட்டது ஆஸ்திரேலியன் ஓபன், யூஎஸ் ஓபன், விம்பிள்டன் ஓபன், பிரெஞ்ச் ஓபன் அப்படின்ற எல்லா கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸையும் ஜெயிச்சு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனா மகுடம் சூட்டுறது. அது அந்த வருஷம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம தன்னோட 15th கிராண்ட் ஸ்லாம் டைட்டில ஜெயிச்சதன் மூலமா பீச் சாம்ப்ராஸோட 14 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள்ன்ற சாதனையை முறியடிச்சு பீச் சாம்ப்ராஸ முந்தினாரு. இந்த ஃபைனல் மேட்ச் தான் கிராண்ட் ஸ்லாம் ஃபைனல்கள்லேயே அதிக நேரம் நீடிச்ச போட்டியாகவும் வரலாற்றுல இடம் பிடிச்சது. இதுல ஜெயிச்சதன் மூலமா முந்தைய ஆண்டு கை நழுவி போன அந்த நம்பர் 1 பொசிஷன் மறுபடியும் ஃபெடரருக்கு கிடைச்சது. இதுதான் ஃபெடரர். தடுமாறி எப்பெல்லாம் கீழே விழறாரோ தவறாம எந்திரிச்சு நிப்பாரு. எந்திரிச்சு நிற்கும் போது சரித்தரமா தான் நின்று இருக்காரு. எவ்ரி ஒன் ஃபால்ஸ் பட் ஒன்லி த ட்ரூ சாம்பியன் கெட்ஸ் அப் பேக் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவரே சாட்சியாகவும் இருந்திருக்காரு. ஃபெடரரை புகழோட உச்சிக்கு எடுத்துட்டு போச்சு இந்த தொடர் வெற்றிகள் அத்தனையும். ஜிலெட், நைக், ராலெக்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு நிறுவனங்களும்
இவர் நடிக்க வைக்கிறதுக்காக பல கோடிகளை கொட்டி கொடுக்க தயாரானாங்க. 2011 வருஷம் தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஒரு வாக்கெடுப்பில் அதிக நம்பிக்கைக்குரியவரா, மிகவும் மதிப்புக்குரியவரா, நெல்சன் மண்டேலாவுக்கு அடுத்தபடியா மக்கள் இவரோட பேரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஓய்வுக்கு நேரமே இல்லாமல் ஓட ஆரம்பிச்சாரு ஃபெட்ரர். கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச ஓய்விலையும் அவரோட பொழுதுபோக்கா அவர் செய்யறது மலையேறது, சுவிட்சர்லாந்தோட ஆல்ப்ஸ் மலை முகடுகளை முத்தமிடுறதையும் அதை தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல பதிவிடுறதையும் பிடித்தமான ஒரு பழக்கமா வச்சிருக்காரு நம்ம ஃபெட்ரர். அவரோட வெற்றியோட ரகசியம் அவரோட அமைதியான அணுகுமுறை தாங்க. பொதுவா பயிற்சி ஆட்டங்கள் அத்தனையிலுமே ரொம்ப சாதாரணமாக விளையாடி பெரும்பாலும் தோல்வி மட்டுமே ஃபெட்ரருக்கு கிடைக்கும். ஆனால் போட்டின்னு வந்துருச்சுன்னா சிங்கோன்ற மாதிரி அப்படியே ஆள் மாறிடுவார். உலகத்தோட முன்னணி டென்னிஸ் வீரர் ஜோகோவிச் ஒரு முறை ஃபெட்ரரை பற்றி சொன்னது என்னன்னா, இவர் கூட ஆடும்போது உண்மையிலேயே இவர் உலகத்தை சேர்ந்தவர் தானான்னு பல முறை எனக்கு டவுட் வந்திருக்கு அப்படின்றது தாங்க. அத்தனை வெற்றிக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நம்ம தோனி மாதிரி ஒரு கூலான ஆட்டிடியூட். எதிராளி பதட்டத்தால் தவறுகள் செய்யும்போது அந்த ஆட்டத்தை அப்படியே தன் பக்கம் இழுக்கிறதுல ஃபெட்ரர் ஜகஜால கில்லாடி. 2013 வருஷம் மறுபடியும் அவருக்கு சோதனைக்குரிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சது. வருஷத்தோட துவக்கத்திலேயே முதுகுவலி, விம்பிள்டனில் 2வது சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி, 2வது இடத்துலேருந்து 6வது இடத்துக்கு சரிவு, எல்லாமே அடுத்தடுத்து தோல்விகள் மட்டுமே ஃபெட்ரருக்கு கிடைச்சது. நான் மோசமான தோல்விகளை சந்திக்கும் போதெல்லாம் என்னை வீழ்த்தி விடலாம் என நம்புகின்றனர். அந்த நம்பிக்கை மட்டும் போதாது, உண்மையில் அவர்களால் என்னை வீழ்த்த முடிய வேண்டும் அப்படிம்பாரு நம்ம ஃபெட்ரர். இது அவரோட திறமை மேல அவருக்கு இருந்த நம்பிக்கையை காட்டுது. இப்படி தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு முறையும் எதிரிகளை துவம்சம் செஞ்சாரு. 2006 வருஷத்துக்கு அப்புறமா 2017 வருஷம்தான் ஃபெட்ரரோட கரியர்ல தி பெஸ்ட்னு சொல்லலாம். அந்த வருஷம் ஆஸ்திரேலியன் ஓபனோட இறுதிப் போட்டியில நடாலும் ஃபெட்ரரும் மோதினாங்க. ஃபெட்ரரோட 100வது ஆஸ்திரேலியன் ஓப்பன் போட்டி அது. நடாலை வீழ்த்தி அந்த போட்டியை ஜெயிச்சார் நம்ம ஃபெட்ரர். அந்த ஒரு தருணம் அவருக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமான ஒரு தருணமா அமைஞ்சது. அது வரைக்கும் 18 டைட்டில்களை அவர் ஜெயிச்சிருந்தாலும் அந்த 19வது கிராண்ட்ஸ்லாம் பட்டவருக்கே அவரை கண் கலங்க வச்சிருச்சுங்க. ஏன்னா அவர் பட்ட கஷ்டங்கள் அந்த அளவுக்கு ஃபார்ம் தவறி போயிருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில ஒரு காயம் அவரை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்படி பல மன அழுத்தங்களுக்கு இடையில அந்த ஒரு வெற்றி, வெற்றி வேங்கையா அதிலிருந்து வெளில வந்து ஜெயிச்ச அவரோட அந்த ஒரு மன தைரியம், திருப்பியும் தன்னை உலகத்துக்கு நிரூபிச்ச ஒரு தருணம், அதெல்லாம் யாராலையுமே மறக்க முடியாதுங்க. டென்னிஸ் டெக்னிக்ஸ்ல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்சைட் அவுட் ஃபோர் ஹேண்ட், டவுன் த லைன் பேக் ஹேண்ட், ஃபோர் ஹேண்ட் அப்ரோச் டு த நெட், கிராஸ் கோர்ட் பேக் ஹேண்ட், ஃபோர் ஹேண்ட் பாஸ், பேக் ஹேண்ட் பாஸ், பேக் ஹேண்ட் ஸ்லைஸ், ட்வீனர்னு எல்லா விதமான டெக்னிக்ஸும் இவருக்கு கைவந்த கலை. இந்த டெக்னிக்ஸை வச்சுக்கிட்டு தான் டென்னிஸ் உலக கட்டி போட்டிருக்காரு நம்ம ஃபெட்ரர். ஃபெட்ரரோட ஆட்ட நுணுக்கங்கள் மிகப்பெரிய டென்னிஸ் லெஜெண்டுகளால் புகழ்ந்து பாராட்டப்பட்டிருக்கு. ஃபெட்ரரோட ஒரு சிக்னேச்சர் மூவுக்கு த ஸ்னீக் அட்டாக் பை ராஜர் சேபர்னு பேர் வச்சிருக்காங்க. அதுவே அவரோட பெருமையை பறைச்சாற்றும். சுவிட்சர்லாந்து அரசு அவரை கௌரவப்படுத்தும் விதமா தபால் தலை வெளியிட்டாங்க. அந்த நாட்டோட வரலாற்றிலேயே உயிரோடு இருக்கிற ஒருத்தருக்கு தபால் தலை வெளியிடப்பட்டதுன்னா அது ஃபெட்ரருக்கு மட்டும்தான். மெர்சிடிஸ் பென்ஸ் கார் கம்பெனிக்கு அவர் தான் பிராண்ட் அம்பாசிடர். மெர்சிடிஸ் பென்ஸ் கம்பெனி ரிலீஸ் பண்ற எல்லா காரும் அவரோட வீட்டு கராஜில் இருக்கும். இவ்வளவு பெருமைகளையும் ஃபெட்ரர் அடைஞ்சதுக்கு முக்கியமான ஒரு காரணமா அவர் சொல்றது தன்னோட மனைவி மிர்கா ஃபெட்ரர. 2000வது வருஷம் ஆஸ்திரேலியா நடந்த ஒலிம்பிக் போட்டியில சுவிட்சர்லாந்து சார்பா அவங்க கலந்துகிட்டப்பதான் அவங்களுக்கு இடையில காதல் மலர்ந்துச்சு. 2009 திருமணம் செஞ்சுக்கிட்ட இவங்களுக்கு முதல் பிரசவத்தில் மைலா மற்றும் சார்லின்னு இரட்டையர்களும், 2வது பிரசவத்தில் லியோ மற்றும் லென்னின்னு மறுபடியும் இரட்டையர்கள் தான் பிறந்தாங்க. ஃபெட்ரர் தன்னுடைய மிகப்பெரிய பலமாக கருதுறது அவரோட குடும்பத்தை தான். 2018 நடந்த ஆஸ்திரேலியன் ஓப்பனை ஜெயிச்சு 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை ஜெயிச்ச முதல் வீரனா வெற்றி வேந்தனா ஜொலிச்சாரு ஃபெட்ரர். இதில் 6 ஆஸ்திரேலியன் ஓப்பன், 1 பிரெஞ்ச் ஓப்பன், 8 விம்பிள்டன், 5 US ஓப்பன் அடக்கம். 2008 வருஷம் ஒலிம்பிக்ஸ்ல டென்னிஸ் இரட்டையர் போட்டியில ஸ்டான் வாவ்ரிங்காவோட சேர்ந்து தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சாரு. அதே மாதிரி 2012 வருஷம் நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல வெள்ளி பதக்கத்தையும் ஜெயிச்சாரு. ATP பிளேயர் ஆஃப் த இயர், ITF வேர்ல்ட் சாம்பியன், இந்த ரெண்டு விருதுக்கும் 5 முறை தேர்வு செய்யப்பட்ட நம்ம ஃபெட்ரர் லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் விருதையும் 2005 2008 வரைக்கும் தொடர்ச்சியா 4 வருஷம் ஜெயிச்சாரு. BBC ஓவர்சீஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி விருதையும் 4 முறை ஜெயிச்ச ஒரே வீரர் இவர் தான்.
இன்னும் பல ஆண்டுகள் விளையாட இருக்கும் இவரோட கிரீடத்தை இன்னும் பல ரத்தினங்கள் அலங்கரிக்கத்தான் போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்குமே கிடையாதுங்க. ஃபெட்ரரோட ரைவலாக கருதப்படுற ரஃபேல் நடால் ஒரு முறை ஃபெட்ரரை பற்றி பேசும்போது, அவரை விட நான் திறமசாலின்னு சொல்கிறவங்களுக்கு டென்னிஸ் விளையாட்டை பற்றி தெரியலேன்னு தான் அர்த்தம்னு சொல்லியிருக்காரு. இதுவே அந்த சாதனை நாயகனோட சரித்திரத்துக்கான முன்னுரையாக அமையுங்க. அவரோட நிதானமும் பொறுமையும் எப்பவுமே தன்னோட உணர்ச்சிகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிற ஒரு பாங்கும், அவரோட ஆட்டத்திறனும், அது மேலே அவருக்கு இருந்த அளவிட முடியாத தன்னம்பிக்கையும், தோல்விகளால் துவழாத தன்மையும், அவரோட கடினமான பயிற்சியும் முயற்சியும் அவர் அடைஞ்ச அத்தனை வெற்றிகளுக்கும் காரணமாக அமைஞ்சது. ராஜர் ஃபெட்ரர், an unbeatable shining star. From being a ball boy to the one who rules the tennis world, his journey is the inspiration for many to come. He is not just one among the others in the tennis era, because he himself is an era. Happy birthday, Roger Federer.